You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இவ்வளவு தூரமாய் நாம் இந்த வேதத்தின் வசனங்களை கற்றுக்கொள்வதற்கும் பகுதி பகுதியாய் வசன வசனமாய் ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமாய் தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய திருசபையை நடத்தக்கூடியவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் பலப்படுத்தப்பட்டு தொடர்ந்து வேத வசனங்களையும் பலவிதமான புத்தகங்களையும் தியானித்து அதெல்லாம் பார்த்து நம்ம மத்தியில் ரொம்ப விவரமாக இந்த வசனங்களை ஒவ்வொரு வாரமும் துல்லியமாய் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் இறக்கம் பாராட்டி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் பார்க்குற நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்த அதே நேரத்தில் வசனத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் உள்ளவராய் வெளிப்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். போன எபிசோடில் வெளிப்படுத்தின விசேஷம் 9:13 வசனத்திலிருந்து 21 வசனம் வரை நாம் வாசிக்க கேட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ள இருக்கிற காரியங்களை நம்ம மத்தியில் ரெவரன் மில்கி சேதக்கை அவர்களும் பிஷப் ரெவரன் பெனியேசாய் அவர்களும் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. அதே பகுதியை இன்றைக்கு நம்ம மத்தியில் முதலாவது ரெவரன் ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நாம் நேரடி நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை குறித்து தியானிக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நேரத்தில் கூட இந்த வேளையிலே வெளிப்படுத்தின புத்தகத்தில் இருந்து 9 ஆறாம் எக்காலத்தை ஊதுகிற வேளையிலே நடக்கிறதான சம்பவங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், 4 எக்காலத்தை ஊதும் பொழுது வசனம் 8:13 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியில் பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் 4 எக்காலத்தை ஊர்தின பொழுது பூமியில் வந்ததான ஆபத்துகளை குறித்து நாம் தியானித்தோம். அப்படி 4 எக்காலத்தை ஊதுகிற வேளையிலே வேறொரு தூதன் பறந்து வந்து ஒரு காரியத்தை, ஒரு ஆபத்து வரும் என்று சொல்லி, அது என்றால் இன்னும் 3 எக்காலங்கள் ஊதுகிற வேளையிலே பூமியிலே பேராபத்துக்கள் வருகிறதை அவன் முன்கூட்டியே எச்சரித்திருக்கிறான். அதில் விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது 5 எக்காலத்தை ஊதுகிற வேளையிலே, 5 எக்காலத்தை ஊதுகிற வேளையிலே ஒரு ஆபத்து வந்ததாக இதற்கு முன்பாக நாம் தியானித்தும், அந்த 5 எக்காலத்தை ஊதுகிற வேளையிலே வெட்டி கிளிகளை கர்த்தர் வைத்து அதன் வழியாக அதனுடைய உருவம் எப்படி இருக்கிறது, அது பூமியிலே வந்து எப்படியெல்லாம் சேதப்படுத்தும் என்பதை குறித்து தேவன் நம்மை எச்சரித்திருக்கிறார். வந்ததான பெரிதான ஆபத்து. அதை குறித்து ஆண்டவர் அடுத்ததாக சொல்லும் பொழுது 9:12 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 ஆபத்து கடந்து போயிற்று. அப்படி என்றால் 8:13 வசனத்திலே இன்னும் 3 எக்கால ஊதுகிற வேளையிலே பெரிதான ஆபத்துக்கள் வரும் என்று சொன்ன அந்த தூதன், அதில் அடுத்ததாக 9:12 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, முதல் ஆபத்து கடந்து போயிற்று, 1 ஆபத்து கடந்து போயிற்று, இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. அதில் இன்னொரு ஆபத்து தான் 6 எக்காலத்தை ஊதும் பொழுது இந்த பூமிக்கு வருகிறதான ஒரு பேர் ஆபத்தை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த 9:13 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும்
தெளிவாக நிதானமாக வாசித்து பார்க்கும் பொழுது அதை மூன்று பகுதிகளாக பிரித்து தியானிக்கிற வேளையிலே நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். 13 வசனத்திலிருந்து 15 வசனத்தை வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 16 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் நாம் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லியிருக்கிறார். 20-21 நாம் தனியாக படித்து தியானிக்கிற வேளையிலே அப்படிப்பட்ட காலத்தில் கூட மனம் திரும்பாமல் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்பதை குறித்து எச்சரிக்கையோடு வேதனையோடு சொல்கிறதை இங்கே பார்க்க முடிகிறது. அதில் அன்பாந்தர்கள் விசேஷமாக 13 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 6 தூதன் எக்காலத்தை ஊதினான். இப்ப 5 எக்காலத்தை தூதன் உழுதும் பொழுது வந்த பேராபத்துகளை குறித்து தியானித்து விட்டோம். இப்பொழுது 6 தூதன் எக்காலத்தை ஊதுகிறான். எக்காலத்தை ஊதும் பொழுது அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றிற்று. இந்த 6 தூதன் எக்காலத்தை ஊதும் பொழுது அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்த பொற்பீடம் எங்கன்னா பரலோக காட்சி, பரலோகத்தில் இருந்து அதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்த புத்தகம் 8:3 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாங்க. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தும்படி மிகுந்த தூர்ப வார்க்க அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல். அப்படி என்றால் பரலோகத்திலே பொற்பிடம் என்று பரலோக சிங்காசனத்தின் பக்கத்திலே இருக்கிற ஒரு காரியத்தை இங்கு சொல்கிறார். அப்போ பொற்பிடத்தின் 4 கொம்புகளில் இருந்து ஒரு சத்தம் தோன்றிற்று. இப்ப அந்த சத்தம் என்ன சொல்லுது? 14 வசனம் சொல்கிறது, எக்காலத்தை பிடித்திருந்த 6 தூதன், தூதனை நோக்கி ஐப்ரத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவித்துவிடு என்று சொல்ல கேட்டேன். 6 தூதன் எக்காலத்தை ஊதும் பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் 4 கொம்புகளும் இருந்த ஒரு சத்தத்தை தான் அங்கு கேட்கிறார். அந்த சத்தம் என்ன சொல்கிறது? எக்கால பிடித்திருந்த 6 தூதனை நோக்கி, தூதனை நோக்கி. ஏன்னா ஒவ்வொரு தூதன் 7 தூதரிடத்தில் 7 எக்காலம் கொடுக்கப்பட்டதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின புத்தகம் 8:2 வசனமும் வெளிப்படுத்தின புத்தகம் 8:6 வசனத்திலே 7 தூதருடைய கரங்களிலே எக்காலத்தை கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அதிலே அந்த 6 எக்காலத்தை பிடித்திருந்ததான தூதனை நோக்கி ஐப்ரத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களை அவித்துடு என்று சொல்ல கேட்டேன். எக்காலம் பிடித்திருந்த 6 தூதனை நோக்கி சொல்லுகிற ஒரு சத்தம். அந்த 6 எக்காலத்தை ஊதின சத்தத்தை ஊதுகிற அந்த தூதனுக்கு இடுகிற கட்டளை, அந்த கட்டளை என்ன சொல்லுகிறது? ஐப்ரத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவித்துவிடு சொல்ல கேட்டேன். இந்த எக்காலத்தை 6 எக்காலத்து ஊதின தூதனுக்கு அந்த சத்தமாக ஒரு கட்டளை கொடுக்கிறது. அது என்னவென்றால் ஐபுராத் என்னும் நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களை அவித்துவிடு. அப்ப இந்த ஐபுராத் என்ற நதி இது எங்க இருக்கிறது? ஏற்கனவே பரிசுத்தவான்கள் அதை குறித்து பேசினார்கள். ஆதியாகம் 2:14 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஏதன் தோட்டத்தில் ஆண்டவர் விசேஷமாக 4 நதிகளை அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்க அந்த 4வது நதி தான் இந்த ஐபிரத் என்ற ஒரு நதி. அது ஏறக்குறைய 2700 கிலோமீட்டர் நீளமாக இருக்கிறதாக பார்க்கிறோம்.
இது எங்கே தொடங்கி எங்கே முடிகிறது எல்லாம் அதை குறித்து வேதத்திலே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நதி அண்டையிலே அந்த தூது ஆறாம் தூதனுக்கு எக்காலத்தை தூதனுக்கு சொல்லப்பட்ட அந்த கட்டளை நதி அண்டையிலே ஐபிரத் இந்த நதி அண்டையிலே கட்டப்பட்டு இருக்கிற தூதனை அவித்துவிடு. அப்ப இந்த கட்டப்படுகிற தூதர்கள் யார்? ஆண்டவர் நல்ல தூதர்களை ஒரு நாளும் கட்டி வைக்கல. வேதத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் ரெண்டு பேதரின் புத்தகம் 2:4 யூதா 6 நாம் பார்க்கும் பொழுது பாவம் செய்த தூதர்களை மட்டும் கட்டி வைத்துள்ளார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வேதத்திலே நல்ல தூதர்களும் உண்டு, கெட்ட தூதர்களும் உண்டு. அதாவது நல்ல தூதர்கள் ஒரே சொல்லுக்கு அடங்கி விடுவாங்க, அப்படி அடங்காத தூதர்களை தான் கட்டி போடுவாங்க. தேவன் கட்டி பாவம் செய்த தூதர்களை மட்டுமே கட்டி வைக்கிறவரா இருக்கிறார். வீட்டுல கூட பாருங்க, நல்ல பிள்ளைங்களை எங்கன்னா போயிட்டு வாப்பான்னு சொல்லுவாங்க, அடங்காத பிள்ளைங்களை எங்க போது வீட்டுல இருன்னு சொல்லுவாங்க. அது போல ஆண்டவர் நல்ல தூதர்கள் தூதர்களை என்று சொல்லி பார்க்க அது பெரிய சப்ஜெக்ட்ல போயிடும். ஆனா இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறதான தூதர்கள் நல்ல தூதர்கள் அல்ல. அல்ல தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டு தூதர்களையும் மகா நாள் நியாயத்திற்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்ப கெட்ட தூதர்களை தேவன் என்ன செய்யறாரு? கட்டி வைக்கிறாரு. அதே நேரத்தில் நாம் ஒரு தியானிக்க முடிகிறது, தேவன் தன்னுடைய காரியத்துக்காக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி ஆபத்துகளை கொண்டு வரும்படியாய் ஒரு வேளை கர்த்தர் இப்படிப்பட்ட தூதர்களை பயன்படுத்துவாரா? ஏன்னா இங்க கட்டப்பட்டிருக்கிற தூதர்களை கொண்டு அவித்து விடப்பட்டு அவர்கள் மூலமாக பூமியில ஒரு ஆபத்தை கொண்டு வருகிறதாங்க பார்க்கிறோம். இந்த கட்டப்பட்ட தூதர்கள் யார், இவர்களை குறித்து இவர்கள் யார் என்று தெளிவான நமக்கு விளக்கம் இல்லை. ஆனால் இவர்களை குறித்து சொல்லும் பொழுது அப்பொழுது வசனம் சொல்லுது, அவித்து விடு, தூதர்களை அவித்து விடு என்று சொல்ல கேட்டேன். 15 சொல்லுது, அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொள்ளும்படிக்கு ஒரு மணி கொள்ளும்படிக்கு. அப்போ இந்த ஐபிரத் இந்த நதி அண்டையிலே 4 கட்டப்பட்டிருந்த தூதர்களை கட்டு அவித்து விடு என்று சொல்ல காரணம் என்ன? அந்த காரணம் எதற்காக இவர்கள் அவித்து விடப்பட வேண்டும் என்ற காரணம் 15 தான் இருக்கிறது. அதாவது கொல்லுவதற்காக. எதற்கு சொன்ன, அப்பொழுது மனுஷரில் யாருங்க? மனுஷர். இதுக்கு முன்பாக எக்காலத்தை ஊதும் பொழுது, முத்திரைகள் உடைத்தும் பொழுது, மரங்கள் மீதும் மற்ற நதிகள் மீதும் இல்ல கப்பல்கள் மீதும் மூன்றில் ஒரு பங்கு அழிக்கப்பட்டிருந்தாலும் வேதத்தில் இருக்கிறது. 6 8 பார்க்கும் பொழுது ஒரு பங்கு அழிக்கப்பட்டதா, முத்திரை உடைக்கப்படும் பொழுது ஒரு பங்கு அழிக்கப்பட்டதாக பார்க்கிறோம். மனுஷர்கள் ஒரு பங்கு அழிக்கப்பட்ட, 1/4 அழிக்கப்பட்டது, இப்ப 3 தான் இருக்குது. அந்த 3 இன்னொரு பங்கு அழிக்கப்படணும். அப்படின்னா ஐயா சொன்ன மாதிரி, பிஷப் ஐயா சொன்ன மாதிரி 2 போயிடுச்சுன்னா ஏறக்குறைய பாதி உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகைகளிலே பாதி வந்து அழிக்கப்படுவார்கள். அப்பொழுது மனுஷர்கள் 1/3 கொல்லும்படிக்கு. இந்த கட்டப்பட்டு இருக்கிற 4 தூண்டிய வேலையே மனுஷனை கொல்லும்படிக்கு 1 1 1 1 ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவித்து விடப்பட்டார்கள். அப்போ இந்த தூதர்கள் 1 நாள் 1 மாதம் 1 வருஷத்துக்குள்ளாய் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவித்து விடப்பட்டார். அப்போ அவித்து விடப்பட்டதுக்கான காரணத்தை 15 தெளிவாக சொல்லப்படும். ஏன்னா 1/3 அது எப்படி அழிக்கணும்னு சொன்னா, நேரம் பட்டியல் போட்டு காட்டுறார் ஆண்டவர். 1 1 நாளுக்கும் 1 மாதத்துக்கும் 1 வருஷம். நம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அதனுடைய காலத்தில் அது என்ன செய்யற தேவன்? நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன்.
ஆகையால நம் தேவன் எந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் யாருக்கு என்ன செய்யணும், எப்போ இந்த உலகத்தினுடைய முடிவு வரும், எப்படி இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு வரும், எல்லாம் தேவனுடைய ஒரு திட்டம் ஒரு நாள் வைத்து இருக்கிறார். நாம் நினைக்கிற மாதிரி நாளைக்கு வந்தா இல்ல, தேவன் எல்லாத்துக்கும் நாட்களையும் நேரத்தையும் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். எல்லாமே அவர் குறித்து வைத்திருக்கிற நாட்களின் அடிப்படையிலும் நேரத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் எல்லாத்தையும் செய்கிறார். அதை தெளிவாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 15 வசனத்துல, அப்பொழுது மனுஷன் மூன்றில் ஒரு பங்கை கொள்ளும்படிக்கு ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவித்து விடப்பட்டார்கள். இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி பார்க்கும் பொழுது, குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகையை 20 கோடியாக இருந்தது, அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். அப்போ 5 எக்காலத்தை ஊதின பொழுது ஒரு வெட்டிக்குழி முன் வைக்கிறார். வெட்டிக்குழியுடைய ரூபத்தை ஆண்டவர் பட்டியலிட்டு காட்டி அதன் வழியாக என்னென்ன ஆபத்துக்கள் வரும், அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை குறித்து, அதுக்கு விஷத்தன்மைகள் எங்க இருக்கிறது, அதன் உருவம் எப்படி இருக்கு, அது முகம் எப்படி இருக்கிறது, அதற்கு வால் இருக்கிறது, வாலிலே அதுக்கு விஷத்தன்மை இருக்கிறது, எல்லாவற்றையும் வெட்டுக்கிளியை குறித்து 5 எக்காலத்தை ஊதும் பொழுது சொல்லப்பட்டது. இந்த இடத்துல 6 எக்காலத்தை ஊதும் பொழுது 2 ஆபத்து வருது இல்லைங்களா. 3 ஆபத்து வரப்போதுல 2 ஆபத்து எது வந்து, ஆண்டவர் குதிரை வைத்து நம்மை எச்சரிக்கிறார். இங்க குதிரை என்று சொல்லும் பொழுது குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகையை 20 கோடியா இருந்தது, அவைகளின் தொகையை சொல்ல கேட்டார். அப்ப குதிரை ஏன் சொல்றாருன்னா, குதிரையோ இத்த நாளுக்காய் ஆயத்தப்படுத்தப்படுமா. அப்போ குதிரைகள் வந்து அந்த 20 கோடி குதிரைகள் அங்கு காண முடியாது. ஆனா குதிரை என்பது ஒரு யுத்தத்துக்கு ஆயத்த பண்ணப்படுகிறதை நம்மால் தியானிக்க முடியும். குதிரைகள் என்பது ஆண்டவர் அநேக இடத்துல ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார், குதிரைகளோ யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படுத்தப்படும் ஜெயமோ. அப்போ குதிரை இந்த சொல்லும் பொழுது யுத்தத்துக்காக ஆயத்த பண்ணப்படுகிறவர்களை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1965 சைனாவுடைய இராணுவ தொகை வந்து 2 கோடியா இருந்துச்சுங்களா. 1965 சைனாவுடைய இராணுவத்தினுடைய ஆட்கள் வந்து 2 கோடியா இருந்துச்சான். இப்ப ஏறக்குறைய 57 இருக்கிறது. உலகம் முழுதும் எடுத்துக்கொண்டா எத்தனை கோடி மக்கள் இராணுவத்தில் இருக்கிற நமக்கு சரியா கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, இது கணக்கு பிரகாரம் சைனாவில் இருக்கிறதான இராணுவம் 20 கோடி அப்படின்றத இன்னைக்கு நான் வாசித்தேன். குதிரை சேனை இராணுவங்கள் தொகை 20 கோடியா இருந்தது, அவைகள் தொகையை சொல்ல கேக்குறார். தொகைய வந்து இவர் கணக்கு பண்ணல, அந்த சட்டத்தை ஆனா 17 வசனத்துல பார்க்கும் பொழுது, குதிரைகளையும் அவைகளின் மேல் இருக்கிறவர்களையும் நான் தரிசனத்திலே கண்ட விதமாவது. இங்க தொகையை தான் கேட்கிறாரு. அப்ப அந்த குதிரை மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான், அவனுடைய ரூபத்தை இவர் தரிசனத்திலே காண்கிறார் என்பதை தெளிவாக இந்த இடத்துல தேவன் சொல்லி இருக்கிறார். பாருங்க 17 வசிங்க, குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி, எது மேலங்க, அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களையும் நான் தரிசனத்திலே கண்ட விதமாவது. அப்போ வெறும் குதிரை மாத்திரம் அல்ல, அது மேல ஒருத்தர் ஏறி இருக்கிறார். அப்ப அவன் தொகை கூட எவ்வளவு தான் இருக்கும், 20 கோடி இருக்கும். 20 கோடி அவன் எப்படி இருக்கிறானா, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமான மார்க்கவசங்கள் உடையுள்ளாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள், யாருங்க, குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளை போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. ஒருவேளை அந்த நாட்களிலே குதிரைகளை உட்பட்ட அந்த நாட்களுடைய யுத்த வீரர்களை குதிரைகளை பயன்படுத்துவாங்க. ஒருவேளை இதனுடைய கணிப்பை பார்க்கும் பொழுது இராணுவத்தில் பயன்படுத்துகிற பீரங்கி டேங்கிகளை ஒப்பிட்டு சொல்ல முடியும். ஏன்னா அதுல வருக்குது, அவைகளில் வாயிலிருந்து அக்னியும் புகையும் கந்தமும் புறப்படும். சொன்னா இந்த டேங்க் இராணுவ பீரங்கிலிருந்து புறப்படுகிறதை பார்க்கும் பொழுது அதைத்தான் நம்மால் இந்த நாளில தியானிக்க முடியும். 18 வசனம் சொல்லுது, அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்னி புகை
கந்தகம் என்னும் இம்மூன்றிலும் மனுஷரின் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள். பாருங்க 17 சொல்லும் பொழுது அது வாயிலிருந்து என்னன்னா வரும் சொல்றார். என்னன்னா வருது வாயிலிருந்து, அவைகள் வாயிலிருந்து அக்னியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. 18 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்னி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டன. மூணுல ஒரு பங்கு அழிக்கணும். 14-15 வாசித்து பார்க்கும் பொழுது, ஆனா 16 வாசித்து பார்க்கும் பொழுது எப்படி அழிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா, இந்த குதிரைகளினுடைய உருவம் சிங்கங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதனுடைய வாயிலிருந்து என்னென்ன வருது, அக்னி புகையும் காந்தகம் புறப்பட்டது. ஆனா அவைகளில் இருந்து புறப்பட்ட அக்னி புகையும் கந்தகமும் என்னும் மூன்றினாலும் மனுஷர்கள் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள். இப்போ எப்படி அவங்க கொல்லப்பட்டதை ஆண்டவர் விளக்கிட்டார். 19 வசனம் சொல்லுது, அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலையும், அந்த குதிரைகளின் வல்லமை எதில் இருக்கா, அதனுடைய வாயிலையும் வால்களிலுமே இருக்கிறது. அவைகளுடைய வால்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளும் தலைகளுமாய் இருக்கிறது, அவைகளாலே சேதப்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு 20-21 சொல்றாரு, அப்படி இருந்தோம், எப்படி இருந்தோம், இவ்வளவு ஆபத்து இருந்தோம், இந்த நாட்களில் கூட ஒரு குட்ட ஜனம் இரட்சகரா ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு வைராக்கியமா ரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டியதான இவ்வளவு நடந்த கூட மனம் திரும்பாத மக்கள் தான் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கையோடும் வருத்தத்தோடும் வேதனையோடு சொல்ற ஒரு காரியம்னா, அப்படி இருந்தோம், இவ்வளெல்லாம் சொல்லி இருந்தோம், அந்த வாதைகளினால் கொல்லப்படாத, இவ்வளவு மூணுல ஒரு பங்கு தான் அடிக்கணும், இந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாற்றாதமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளில் கிருகைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அவர்கள் என்னத்தில் மனம் திரும்பல. அடுத்து 21 சொல்றாரு, தங்கள் கொலை பாதங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இப்படிப்பட்ட கண்ணால பாட்டு உபத்திரப்பட்டு மனம் திரும்ப இவங்களுக்கு என்ன இல்லை, ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள இவங்களுக்கு இல்லை, மனம் இல்லை. அது மாத்திரமல்ல, தங்கள் கொலைகளையும் கொலை பாதங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசிதனங்களையும் தங்கள் களவுகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இப்படிப்பட்ட காலத்துல கூட இப்படிப்பட்ட மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆகையால இவைகள் எதை எச்சரிக்கின்ற சொன்னா, இந்த காலகட்டத்துல கூட எத்தனையோ உபத்திரங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, இவையெல்லாம் ஏன் இந்த நாட்டுக்கு சபைகளுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், சுசேஷத்துக்கு விரோதமாய், தேவராஜ்யத்துக்கு விரோதமாய் இவையெல்லாம் வருகிறது என்று சொன்னால், நம் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை குறித்து நம்மை எச்சரிக்கிறது. எச்சரிக்கை சத்தத்தை கேட்க நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், மனம் திரும்ப வேண்டும், கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் கிறிஸ்து இயேசுனுடைய ரகசிய வருகையிலே தப்பித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட பேராபத்தில் போய் நாம் சிக்கிக் கொள்ள முடியும். ஆகையாலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி, கர்த்தத்தாமே ஆரவரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்போது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போது கிறிஸ்துவோடு கூட இருப்போம் என்ற வார்த்தை நமக்கு பவுல் மலமாய் ஆவியானவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஆகையாலே இதை கேட்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் மனம் திரும்பி இரட்சகராக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் ரகசிய வருகையிலே அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த ஆபத்தெல்லாம் கைவிடப்பட்டவர்களுக்குத்தான் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல நீங்க பார்க்கும் போது 6 மூதும் போது இந்த 9:13 வசனத்திலிருந்து 21 வசனம் வரை நடக்கிற சம்பவங்களை தொடர்ந்து நாம் கேட்டு வருகிறோம். பயங்கரமான பேரு அது ஆபத்து என ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. 2 ஆபத்து தொடர்ச்சியா நடக்கிறது. இதை குறித்து இன்னும் கூடுதலாக நம் மத்திய ரெவரன் ஜான் பீட்டர் ராய் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த நேரத்துக்காக தேவனை துதிக்கிறேன். 6 தூதன் எக்காலம் ஊதினான்,
இது 9:12-11, 11:14 இந்த முழு சம்பவங்கள் ஆறாம் தூதனுடைய எக்காலம் ஊதப்பட்ட சம்பவங்கள். இது இப்பொழுது இரண்டாம் ஆபத்தின் துவக்கம். முதல் ஆபத்தை மேலுள்ள வசனங்களில் படித்தோம், இரண்டாம் ஆபத்தின் துவக்கம். இதில் குறிப்பாக இதிலே குறிப்பிடப்படுகிற வாதை குதிரையை முன்வைத்து சுட்டி காட்டப்படுகிறது. 13 வசனத்தில் இதை மூன்று பகுதியாக முன்பு கேட்டதை போலவே சொல்லலாம். 1 ஆயத்தம், 2 ஆபத்து, 3 எச்சரிக்கை. ஆயத்தம், ஆபத்து, எச்சரிக்கை. என்ன ஆயத்தம்? 2 ஆபத்து. 2 ஆபத்துக்கு அந்த நியாய தீர்ப்புக்கு தண்டனைக்கு ஆயத்தம் என்ன? அப்ப ஆயத்தம் அங்க என்ன பண்ணிருப்பா பாருங்க, தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம், முதலில் சத்தம் தோன்றுகிறது. சத்தம் 13 வசனத்தில் எங்க சத்தம் வருது? பலிபீடத்தின் கொம்பு, பலிபீடம் கொம்பு, 4 கொம்பு, பலிபீடத்தில் 4 கொம்பு. அது எதற்கு முன்பாக இருக்கிறதாம் அந்த 4 கொம்பு? பலிபீடத்தின் 4 கொம்பு எங்க இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பொதுவாக பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த அனுபவம் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தில் யாத்திராகமம் 30:1-2 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த அனுபவம் இருந்தது. 2, சாலமோன் கட்டின ஆலயத்தில் இந்த தேவனை ஆராதிக்கிற இந்த 4 கொம்புகள் அது இருந்தது. அப்புறம் இங்கே பார்த்தால் பரலோகத்திலும் அது இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது, அங்கே தேவனுக்கு முன்னால் அங்கே தேவன் இருக்கிறார். சாலமோன் ஆலயம், அங்கே தேவன் இருக்கிறார். இப்போ பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக அந்த 4 கொம்புகள் காணப்படுகிறது. 4 கொம்புகள் அதிலே பார்க்க முடிகிறது. கொம்பு என்பது வல்லமையை குறிக்கிறது. பொதுவாக வல்லமை அந்த வார்த்தையை தான் உச்சரிப்பாங்க. இப்போ அந்த கொம்பில் என்ன செய்வாங்க? அங்கே வந்து பலி செலுத்த போகிறதில்லை. பரலோகத்தில் இருக்கிற 4 கொம்புகளில் பலி செலுத்த போவதில்லை. ஆனால் பூமியில் இருக்கிற இந்த இங்கே 2 இடம் சொன்னன, அங்கே வந்து பலி செலுத்துவாங்க. அப்போ பலி செலுத்துக்கு முன்ன பலியை வந்து அதில் கட்டி போடுவாங்க. சங்கீதம் 118:27 படிச்சிங்கன்னா அந்த பலியிடக்கூடிய அந்த அந்த பலி மிருகங்களை அதில் கட்டுவதாக சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்துக்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க, 14 வசனத்தில் அவிழ்த்து விடு. கட்டப்பட்ட அந்த அங்கே கட்டப்பட்டது, தூதர்கள் கட்டப்பட்டிருக்காங்க. எந்த தூதர்கள்? தூதர்கள் கட்டப்பட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்கள அவிழ்த்து விடு. தூதர்களை பற்றிலாம் விளக்கம் நம்ம கேட்டாச்சு, நல்ல தூதர்கள் கெட்ட தூதர்கள், அதை குறித்தெல்லாம் நம்ம விளக்கம் கேட்டோம். அப்போ இவங்க என்ன, அப்போ அந்த சத்தம் கேட்கிறாங்க பாருங்க. இதற்கு முன்னே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 6:6 பார்த்தீங்கன்னா 4 ஜீவன்களின் சத்தம், 4 ஜீவன்களின் சத்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் இன்னொரு சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம், இடிமுழக்கத்தின் சத்தம், இடிமுழக்கத்தின் சத்தம். வெளிப்படுத்தல் 10:4-8 வசனங்கள், இடிமுழக்க சத்தம். ஜீவன்களின் சத்தம் கேட்டிருக்கிறது, இடிமுழக்க சத்தம் கேட்டிருக்கு. அப்போ இந்த தூதர்களின் சத்தம், அதாவது இந்த சத்தத்தை கேட்கும்போது என்ன, 11:12 இங்கே ஏறிவா, ஏறிவாங்கிறது அப்படிங்கிற ஒரு சத்தம். ஆனால் இங்கே தூதர்களின் சத்தம், தூதன் சத்தம் வித்தியாசமானது. ஜீவன்களின் சத்தம் வேற, இடிமுழக்கத்தின் சத்தம் வேற, தூதர்களின் சத்தம் வேற. இதில் வசனங்கள் இருக்கு. 5:2 வெளிப்படுத்தல் 5:2 தூதனின் சத்தத்தை பார்க்க முடியும். நேரம் அதிகமாக இருந்தால் வசனத்தை படித்து படித்து சொல்லலாம். ஆனால் ஏற்கனவே 3 தெளிவான விளக்கங்கள் 3 கேட்டாச்சு, அதனால் கடைசியில் சொல்கிறேன். 7:2 3 வசனத்தில் தூதர்கள் சத்தமிடுவதை பார்க்க முடியும்.
இதை நீங்க வேதத்தை அறிந்தவங்க பற்றி தெரிஞ்சுக்கலாம். 8:13 இந்த சத்தத்தை, தூதனின் சத்தத்தை கேட்க முடியும். அப்போ அந்த சத்தம் என்ன? அடுத்த ஒரு வார்த்தை பாருங்க, 14 என்னது? அவிழ்த்து விடு. அப்போ அவிழ்த்து விடுனா இந்த தூதர்கள் யார்? கட்டப்பட்டிருந்தவர்கள். தூதர்கள் யார்? கட்டப்பட்டிருந்தவர்கள். இரண்டாவது, இவர்கள் இதுவரைக்கும் இப்ப இவங்க என்ன செய்யல? தங்களுடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் உபயோகப்படுத்தவில்லை. ஏன்? கட்டப்பட்டிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? இவர்கள் இந்த தூதர்கள் யாருன்னு சொன்னா, தீங்கு செய்யும்படியாய் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். தீங்கு செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். நான்காவது, இப்ப இவர்களை ஏன் கட்ட அவிழ்த்து விடணும்? தீங்கு இவர்கள் செய்ய வேண்டும், தீங்கு செய்ய வேண்டும் அதற்காக. ஓகே, 14 இன்னொரு பகுதி, எங்க கட்டப்பட்டிருந்தாங்க, எங்க கட்டப்பட்டிருந்தாங்க என்பது நாம் அங்க பார்த்தோம். ஆனால் அந்த கட்டப்பட்ட இடம் 14 குறிப்பிடப்படுகிறது. என்னது? எக்காலத்தை பிடித்திருந்த 6 தூதனை நோக்கி. தூதன் ஐப்ராத் என்னும் அந்த நதி, ஒரு நதி பேர் சொல்றது ஐப்ராத் நதி. அது எப்படிப்பட்ட நதியாம்? பெரிய நதி. பெரிய நதி அண்டையில் அந்த இடத்துல இருக்கிறவங்களை அவிழ்த்து விடு என்று சொல்லப்பட்ட சத்தம் கேட்கிறது. இப்போ இதை பற்றியெல்லாம் அதிகமாக பார்த்தோம். பெரிய நதி 16:12 பார்க்குறோம். இதே வெளிப்படுத்தல்ல 16:12 பெரிய இது. வெளிப்படுத்தல் 2:14 ஏற்கனவே கேட்டு இருக்கிறோம். ஏதேனில் உருவான நதி இது. ஆதியாகமம் 15:18-21 ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை பண்ணின இடம் இந்த ஐபிராத், இந்த நதி. இன்னொன்று, இது இஸ்ரவேல் தேசத்தின் முக்கியமான ஒரு நதி. நதி இஸ்ரவேல் தேசத்தில் முக்கியமானது. நிறைய வசனம் இருக்கு. எரேமியா 46:10 பார்க்க முடியும். எரேமியா 46:10, யோசுவா 1:4, உபாகமம் 11:24, ஆகிய வசனங்களை படிக்கும்போது இது வந்து முக்கியமான ஒரு நதி. இல்லைன்னா அந்த தூதன் அங்கே கட்டியிருக்கிறதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால் அது முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஒவ்வொரு எழுத்தாளர்களும் வித்தியாசமாக சொல்கிறாங்க. ஆனால் இதனுடைய நீளம் வந்து 1800 1800 நீளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது எங்கே இருந்து தொடங்குதா? மேற்கு ஆசியாவில், முக்கியமாக மேற்கு ஆசியா. நாம கிழக்க இருக்கிறோம். மேற்கு ஆசியாவிலிருந்து ஈராக் தேசம் இது முக்கியப்படுத்தப்படுகிறது. இன்னொன்று, கிழக்கு மேற்கு நாடுகளை பிரிக்கிற ஒரு இடமா அது. கிழக்கு மேற்கு பகுதிகளை பிரிக்கிற ஒரு எல்லை, எல்லை கோடாக இருக்கிறது. இது ஒரு பெரிய இடம்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பு குதிர்ப்பு அடுத்து வரக்கூடிய காரியங்கள் மற்றதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஐப்ராத் நதி என்ற அந்த பகுதியில் தான் 3rd உலக மகா யுத்தம் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஏன்னா குதிரை, அந்த குதிரையின் ஆயத்தம், யுத்தத்துக்கு ஆயத்தம், கட்டப்பட்ட தூதன், ஒரு பெரிய இடமாக அது இருக்கிறது. விரிவான ஒரு இடம். அதுக்கு வந்து இப்போ இந்த எத்தனை கோடியெல்லாம் சேரும்னு சொல்லியிருக்கு. இதுக்கு நல்ல விசாலமான, நல்ல ஆயத்தமான ஒரு இடம் அதுதான் பொருத்தமான இடமாக இருக்கும் என்று இதெல்லாம் வந்து ஒரு மற்றவர்களுடைய ஆராய்ச்சி நூல்களிலிருந்து கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் தான். சரி, ஏன் அவிழ்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எதற்கு அவிழ்க்கப்பட்டது? உயிரை வாங்குவதற்கு. அப்போ ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார். ஏன்? ஜனங்க சரியில்லை. ஆண்டவர் கிருபையாய் இந்த நாள் வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஜனங்க வந்து ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. அளவுக்கு மீறினால் ஆபத்து தானே. அதனால ஆண்டவரே அனுமதிக்கிற விஷயங்கள் இது. அது அப்போ மனுஷரை கொல்லும்படி. இந்த தூதர்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இவங்க 15 பார்க்குறோம். இவங்க ஏற்கனவே ஆயத்தமாக இருக்காங்க.
இது அவங்க ஒருவேளை தீங்கு செய்வதற்குரிய தூதர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. தெய்வ அனுமதி அனுமதிக்காக அவங்க வந்து ஆயத்தமாக இருக்காங்க. ஆயத்தமாக இருந்த நான்கு தூதர்கள் இந்த அடுத்து 15 பார்க்குறோம். இப்போ அடுத்த கட்டம் பாருங்கள், என்னது குதிரையை பற்றி கொடுக்குறாரு. முதல்ல வந்து ஆயத்தம் சொன்ன பாருங்கள், இந்த ஆயத்தம் எதற்கு, ஜனங்களை கொல்லுவதற்கு, ஜனங்களை கொல்லுவதற்கு. அப்போ கொல்லுவதற்கு இங்கே எத்தனை அந்த குதிரைகளின் இராணுவம் தொகை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், 20 கோடி குதிரைகள், 20 கோடி அது மேலே உட்கார்ந்திருந்த மனுஷர்கள், இதெல்லாம் வந்து ஆயத்தமானவங்க, 20 கோடியாக சொல்ல கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது யோவான் அந்த தரிசனத்தில் காண்பதாக குறிப்பிடப்படுகிறது. இது 16 19 வரைக்கும் ஆபத்தை குறித்து சொல்லுகிறது. அப்போ இதில் சிங்கங்களின் தலை, அதாவது மூணு காரியம் பாருங்க, நிறங்களை பற்றி. அந்த வெறும் குதிரை மட்டும் இல்லை, இந்த குதிரைக்கு நிறங்கள் இதெல்லாம் வந்து இதை வந்து நம்மளாலாம் புரிஞ்சிக்க முடியாது, யோவானுக்கும் புரியல. ஆனால் இதை வந்து இப்போ யோவான் வந்து விளக்கமாக கண்டதை எழுதுகிறார். இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த அழிவுக்கு நியமிக்கப்பட்ட இந்த நபர்களை நாம் அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்துகிறார். அக்கினி நிறம், நீல நிறம், இதெல்லாம் ஆவிக்குரிய விளக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது இதில், ஏன்னா அழிவை ஒட்டி உள்ள காரியங்கள். அதனால் அதை நாம் சொல்ல முடியாது. தலைகள் சிங்கம். அப்போ ஏன் தலைகள் சிங்கம்னா, தலை தலை என்பது முக்கியம், ஒரு மனுஷனுக்கும் முக்கியம், காட்டுக்கும் ஒரு மிருகம் முக்கியம், உலகத்துக்கும் ஆட்சி செய்ய ஒரு தலைமை முக்கியம். அப்போ தலைமை என்று குறிப்பிடும்போது யாரை குறிப்பிடுவாங்க, அந்த காட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கத்தை சொல்லுவாங்க. அதனால குதிரை உருவத்தில் குதிரையா இருந்தாலும் அந்த சிங்கத்தை மேல கொண்டு வர்றார்னா, சிங்கத்தை சிங்கத்தின் முகத்தை காட்டினால அதிகாரத்தை குறிக்க, அதிகாரம் நடுக்கும் சிங்கனாலே ஒரு, அதனால அந்த முகம் முகத்தை பொதுவா எல்லாருமே பின்புறத்தை பார்க்க மாட்டாங்க, முன்புறத்தை தான். அப்போ முன்புறத்தை ஒருத்தவனை பார்த்த உடனே பயம் வருமே, இப்போ அந்த முகத்தோற்றம் சிங்கம் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. ரெண்டாவது அவருடைய வால், அக்கினி புகை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதில் வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னையும் மூன்றினாலும் மனுஷரில், இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, இதனுடைய அந்த ஆபத்துன்னு சொன்ன பாருங்க, கொல்லப்பட்டது. ஒன்று ஆயத்தம், இப்படியெல்லாம் நடக்கும், கட்டப்பட்டிருக்கிறான், அவிழ்த்து விடப்பட வேண்டும் எந்த இடம். ரெண்டாவது அதனுடைய தன்மைகளை குறித்து பார்த்தோம், தேவன் தீர்மானிக்கப்பட்ட நேரத்தில் அது நடக்கிறது. இப்போ தீர்மானிக்கப்பட்ட காலம் என்ன, உபத்திரவ காலம். இப்போ இந்த ரெண்டாவது ஆபத்தின் முடிவுக்குள்ளேயே நாம் குழப்பமாக யோசித்துக்கிட்டு இருந்தோமே, அந்த அடுத்த கட்ட அந்த பாதி உபத்திரவம் பாருங்கள், இது இதை முடியறதுக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டாம் ஆபத்து முடிவிலே அடுத்த கட்ட 3.5 வருட மகா உபத்திரவம் தொடங்க போகிறது. சோ இந்த 3 மகா உபத்திரவத்துக்குள்ளாகவே இந்த இந்த பகுதிகள் அழிக்கப்படுகிறது. இது அப்படியே அதுக்குள்ள, அதன் பிறகுதான் இன்னும் பயங்கரமா நடக்க போகிறது. அந்த 3 ஆபத்துக்குள்ள இந்த அடுத்த 3.5 வருட சம்பவங்கள் பயங்கரமா, அப்புறம் கல கோபத்தினால் கலசங்கள் ஊற்றப்படுகிறது. அதனால இது குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அடுத்த 3.5 வருட அனுபவம் தான் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. 3 ஆபத்துக்குள்ள 3.5 வருட மகா உபத்திரவம், அதனுடைய காரியங்களை வசன ஆதாரத்தோடு தெளிவாய் தியானிக்க முடியும். நான் அப்படி படிச்சு பார்த்தேன், அது புரிகிறது. இப்போ அந்த பாம்பு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. முன்ன வந்து சிங்கம், பின்னால வந்து பாம்பு. பாம்பு பாம்பை கண்டாலும் பயந்தான், சிங்கத்தை கண்டாலும் பயம். எதுக்கு இதெல்லாம் சொல்லப்படுகிறது, பயங்கரங்கள் இது வந்து இன்னும் நடக்கல. இப்ப நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகள் இன்னும் நடக்கல, பயங்கரங்கள் காத்திருக்கிறது, உஷாரா இருக்கணும் என்பதுதான் இந்த செய்தியின் காரியம். இது நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நடக்க போகிற சம்பவங்கள். அப்ப என்ன நடந்தது பாருங்க, அவைகளாலே சேதம், ஆபத்து, கொல்லப்பட்டார்கள், சேதம் உண்டானது, சேதம் உண்டானது. 2. 3வது ஒன்று எச்சரிப்பு.
ஒரு நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம், ஒரு நியாய தீர்ப்புக்கு அந்த உள்ளே போய் அது நிறைவேறுதல், மூன்றாவது எச்சரிப்பு. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால மனுஷர்கள் என்ன செய்யணும், மனம் மாறி இருக்க வேண்டும். இங்கே மனம் மாறவில்லை. எதையெல்லாம் பின்பற்ற கூடாது என்று இன்றைக்கு நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம், அதையெல்லாம் அன்றைக்கும் அவர்கள் என்ன செய்யறாங்க, பின்பற்றுகிறார்கள். அப்போ ஆண்டவருடைய வாக்கு என்ன, மனம் திரும்ப வேண்டும். இப்ப மனம் திரும்பாம திரும்ப போயிட்டு அதுல இதுல என்ன நிறைய நிறைய வழக்கம் இருக்கு. ரெண்டு வார்த்தையில இப்ப கடைசியா சொல்லப்படுகிற வார்த்தை, அவர்கள் பின்பற்றியதை போல அந்த நாட்கள்ல இன்றைக்கு எச்சரிப்பாய் சொல்லப்படுகிறது என்ன, ஆண்டவரை விட்டு வேற காரியத்தை பின்பற்ற கூடாது கூடாது. ஆண்டவர் இயேசுதான் நமக்காக எல்லா காரியத்தையும் சொல்லி இருக்கிறார். இருதயத்தை கடினப்படுத்தினால் வாழ்க்கை ஆபத்து. மனம் திரும்புவோம் ஆண்டவர் வருகைக்கு. இதற்கு முன்னாடி ஆண்டவருடைய வருகை இருக்கு, இப்ப இன்னும் ஆண்டவர் வரல. இந்த செய்தி கேட்டு நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா அந்த வருகையில செல்ல முடியும். இந்த தண்டனைக்குள் போக வேண்டிய அவசியம் இல்லை, தெளிவு பெறுவதற்காக இந்த வார்த்தைகள். சோ இந்த இடத்துல இந்த வசனங்களை ரொம்ப விவரமாய் நாலு ஊழியக்காரர்களும் விவரித்து சொல்லி இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். வசனத்தின் ஆதாரமாய் கொண்டு 13 வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 9 13 வசனத்திலிருந்து 21 வசனம் வரை மிக துல்லியமாக எல்லா வசனமும் ஒவ்வொன்று காரியமாய் நாங்கள் ஊழியக்காரர்களும் அவங்க பெற்ற வெளிப்பாடுகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ரெண்டாம் ஆபத்து நடைபெறுகிற காலமாக இருக்கிறது. அந்த ரெண்டாவது ஆபத்து நடைபெறுகிற இந்த காலம் ஆறாம் எக்காலம் ஊதப்பட்ட பிறகு தொடங்குகிற ஒரு சூழ்நிலை. அப்போது தொடங்குகிற காரியம் என்னெல்லாம் நடந்தது, எப்படிலாம் இருக்கிறது என்பதாக இந்த வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். மனிதர்கள் கொல்லப்பட்டாலும், உலகத்தில் உள்ள பாதி பேர் கடந்து போனாலும், மீதியா இருக்கிறவர்கள் மனம் திரும்ப கூடாத அளவுக்கு அந்த நாட்களிலும் அவர்களின் இறுதியும் கடினப்படுத்தப்பட்டிருந்தது என்று இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 10 நாம் தொடர்ந்து 6 எக்காலத்தை தான் பார்க்க போகிறோம். இன்னும் பயங்கரமான காரியங்கள் நடைபெறுகிறதை பார்க்க போகிறோம். ஆகையால் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு காரணம் என்ன, நீங்கள் பயமா இருப்பதற்காக அல்ல, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கும்பொழுதே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொண்டால் நிச்சயமாய் தேவன் உங்களை பலப்படுத்துவார். இவர்களைப் போல கடினம் இருதயம் உள்ளவர்களாய் இல்லாதவர்களாய் எல்லா தீமையான காரியங்களை விட்டு விலகி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த எபிசோடின் இறுதியில நம்ம மத்தியில ரெவரன் மில்கி சேதக் அவர்கள் ஜெபிப்பார்கள். அவங்களோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, 7-6 எக்காலம் ஊதப்படுகையிலே சம்பவிக்க போகிற காரியங்கள் ஒவ்வொன்றுமாய் நாங்கள் தியானிக்கும்படியாக அன்றர் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று சொன்ன வசனத்துக்கு ஏற்பபடி இந்த உலகத்தின் முடிவிலே சம்பவிக்க போகிற காரியங்களை அன்றவர் அலசி நாங்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருமாய் கர்த்தனை தொடுவீராக. அவருடைய வாழ்வு உமக்கு முன்பாக தூய்மையாக்கப்பட்டதாய், உடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டதாய். அன்றரே இயேசுவாகிய ராஜாவாகிய உம்மை, மனவாளனாகிய உம்மை அவர்கள் அன்றரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தன் கிருபை தாரம். அன்றரை தொடர்ந்து அன்றரே இருக்கிற எல்லா எபிசோடுகளிலேயும் அவர்கள் பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெற ஆண்டவர் கிருபை தாரம். வருகிறதான இந்த பெரிய அழிவுகளுக்கு இந்த பிள்ளைகளுடைய ஜீவன் காக்கப்படுவதாக, அன்றவரே ரத்தத்தினால கழுவப்படுவதாக பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்த எபிசோட்ல 10 முதல் கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்பட போகிறார். இந்த எபிசோடை மட்டும்தான் பார்த்துருக்குறோன்றவங்க இதுக்கு முன்னே போடப்பட்டிருக்கிற எபிசோடுகளை பாருங்கள், நிகழ்ச்சிகளை பாருங்கள். இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்க சொல்வதற்கு காரணம் உங்கள் இருதயம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டால் எல்லா ஆபத்துகளுக்கும் தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் நிற்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருவார். செத்தாலும் உயிரோடு எழுந்து ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்துக்கு வந்துடுவேன், உயிரோடு இருந்தாலும் அதோடு சேர்க்கப்படுவேன். இவைகளை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டுமானால் இயேசு ஒருவர் தான் வழி. ஆகையால் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்,
உங்களுக்கு ஜீவன் இருக்கும் போதே பாவத்தை விட்டு விலகி அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். தேவன் இரக்கம் பருவார், அவர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.